டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ரோசி ஆப்ரஹாம். நான் இங்கே கிண்டியில் வந்து பர்பிள் ஃபெதர்ஸ் அகாடமின்னு ஒரு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர், ஸ்கின், அதுக்கப்புறம் பியூட்டி அண்ட் மேக்கப், அதே மாதிரி செமி பர்மனன்ட் மேக்கப், இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் இங்கே நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் வந்து ஏன் ஃபால் ஆகுது. இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்லீப், சரியான ஸ்லீப் இல்லை. ஸோ ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா 8 hours கிட்ட ஸ்லீப் இருக்கணும். ஸோ அது கம்ப்ளீட் ஸ்லீப் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேருக்கு வந்து என்ன, அது ஒரு பிளட் ஃப்ளோவோ என்ன போகுமோ அது கரெக்டாக போகும். நெக்ஸ்ட்டு வந்து மொபைல். ஸோ மொபைல் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மொபைல் வந்து ஓகே பார்க்கலாம், நம்மளோட ஓகே நம்ம ஒர்க் அதுக்காக நம்ம பார்க்கலாம், பட் ஒரு 11 o'clock ஒரு 12 o'clock வரைக்கும் நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்கும் போது அதோட ரேடியேஷன் மூலியமாக கூட உங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் தெரியாமல் நான் ஆல்ரெடி ஷாம்பு வாஷ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எப்படி வந்து ஷாம்பு வந்து எந்த, நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு யூசேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம், எப்படி கரெக்டாக எடுத்துக்கிறோமா. இப்போது எக்ஸாம்பிள், இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜங்க் ஃபுட் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்புல வந்து ஃபேட் வந்து அது அதிகமாக வந்து ஒரு இடத்துலையும் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து செக்ரீட் ஆகும். ஸோ ஃபேட் அதிகமாக செக்ரீட் ஆகும்போது நமக்கு தேவையான அளவு பிளட் ஃப்ளோ எதுவுமே வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கோ எதுக்குமே போகாது. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர்ஃபால். நெக்ஸ்ட்டு வந்து தூக்கம் சரியில்லாமல் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு. ஃபுட்டு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் ஃபைபர் ரிச் ஆர் வந்துட்டு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க. ஸோ ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக வந்து ஹேருக்கு வந்து மஸ்ட்டு. அந்த ஸ்கேல்பில் வந்து ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு நம்மளோட ஹேர் வந்து லாஸ் ஆகும், வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கு உண்டான என்ன சாப்பிட்லாம், ஒரு எக்கு இல்லைனா வந்துட்டு ஒரு எந்த மாதிரி, நீங்கள் இப்போ வந்து கீரை வகைகள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கும். கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து ஒரு நிறைய தண்ணி சத்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி தண்ணி ரிலேட்டடாக ஒரு வாட்டர் மெலனோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் உங்கள் ஸ்கேல்புக்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ தேவையான எல்லா தண்ணியும் அதில் வந்து கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஆகாமல் நீங்கள் வந்து மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து ஹேர்ஃபால்லேருந்து தப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆயில் யூசேஜ், எந்த மாதிரி ஆயில். இப்போ நீங்கள் வந்து நான் சில பேர் வந்து அரோமா ஆயில்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஆயில் இருக்குது நம்ம இது அப்ளை பண்ணால், இப்போது டீ ட்ரீ ஆயிலோ எதோ ஒன்று அப்ளை பண்ணால் அதில் வந்து டேண்ட்ரஃப் போகும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஸோ கூடவே ஒரு கோகனட் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலோ அது கூட வந்து கரியர் ஆயில் மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஹேருக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஒன் டெய்லியோ இல்லை வந்து 2 days once வந்து கண்டிப்பாக ஒரு 10 minutes ஆச்சு நீங்கள் வந்து ரெகுலர் கேர் எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் வந்து கோம் பண்ணுறது. கோம் பண்ணுறது எப்படி வந்து ஹேர் வந்து நீங்கள் கோம் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வந்து நம்ம நினைப்போம் கோம் பண்ணுறதுனால என்ன இருக்குது அப்படின்னு, அதில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நல்லா வந்து ஸ்கேல்பில் வந்து நல்லா டச் பண்ணுற மாதிரி நீங்கள் கோம் பண்ணிங்கன்னா தான் மேலே வந்து ஸ்கேல்பில் வந்து நீங்கள் வந்து பிளட் சர்க்குலேஷன் கொடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது, போய் பார்லர் போய் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணியோ இல்லை வந்து ஸ்கேல்ப் இது பண்ணியோ எதுக்கும் டைம் இல்லாதவங்க வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கோம் வாங்கி நல்லா நீங்கள் அது கோம் பண்ணிட்டு டெய்லி நைட் ரெகுலராக கோம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஒரு ஜென்ரலாக ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹேர்ஃபால்ன்றது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 75 to 100 வரைக்கும் அது வந்து நார்மல் தான் ஹேர்ஃபால். ஸோ வந்து யாருக்கு ஹேர்ஃபால்ன்றது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது எல்லா இடத்துலையுமே நீங்கள் எங்கெல்லாம் போய் உட்காரீங்களோ ஒரு சேரில் உட்காரீங்கன்னா அதில் ஹேர்ஸ் இருந்துச்சோ, இல்லை நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் பில்லோவில் ஃபுல்லாக ஹேர், இல்லை நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே பாத்ரூமில் ஃபுல்லாக ஹேர், இல்லை நீங்கள் வந்து கோம் பண்ணுறீங்க அதில் ஃபுல்லாக ஹேர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 100 hairs போகிறதுல வந்து தப்பே கிடையாது. ஹேர்னாலே ஒரு டெட் செல்ஸ் தான். ஸோ ஒரு டெட் செல்ஸ் வந்து அது வெளியில் போக போக தான் நியூ ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். நம்ம ஹேர் ஸ்கேல்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபாலிக்யூல் இருக்கும். அதுலேருந்து வந்து ஒரு ஃபாலிக்யூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 hairs இருக்கும். அந்த 5-6 hair இருக்கும்போது தான் டோட்டல் ஹேர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் டென்சிட்டி எல்லாமே தெரியும். ஸோ ஒரு ஒரு ஃபாலிக்யூலில் ஒரு ஹேரோ இல்லை 2 hairs லாஸ் ஆக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரீக்ரோத் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹேர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்துக்கிறோமோ ரீக்ரோத் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட் பேஸ் அந்த மாதிரியும் போகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் பேஸில் போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ஹேர் ரீக்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ புது ஹேர், அதாவது ஃபஸ்ட்டு இந்த டெட் செல்ஸ் போயிட்டு புதுசாக உங்களுக்கு வந்து ரீக்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் பர்பிள் ஃபெதர் அகாடமியில் இருக்க க்யூர் அண்ட் கோர்ஸ் பற்றி எல்லாமே டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள்.
எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்த் டைம்ஸ் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.